தியானம் எப்படி செய்ய வேண்டும் இதை எளிதாக புரிந்து கொள்ள நான்கு நிலைகளாக சொல்லலாம் தியானம் என்றால் நமக்குள் பயணம் செய்வது மற்றும் அக உலகுடன் இணைந்திருத்தல் உங்களுக்கு சொல்லப்போகும் இந்த முறை ஒரு பௌத்த முறை பண்டைய பாலி மொழியில் இதை ஆனாபானா சதி என்கிறார்கள் ஆனா என்றால் உள் செல்லும் மூச்சுக்காற்று அபானா என்றால் வெளி செல்லும் மூச்சுக்காற்று சதி என்றால் அதனுடன் இணைந்திருத்தல் அல்லது அதை கவனித்தல் இதையே சுவாச தியானம் என்று கூட சொல்லலாம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கால்களை மடித்து கைகளை கோர்த்து கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் இந்த முறையை எங்கு வேண்டுமென்றாலும் எப்போது வேண்டுமென்றாலும் செய்யலாம் நாம் நம் கால்களை மடித்து கை விரல்களை இணைத்து வைக்கும்போது ஒரு சக்தி வளையம் தோன்றுகிறது அது நமக்குள் இஸ்திரத்தன்மையை அதிகமாக்கும் கண்கள் மனதின் வாசல் அவற்றின் மூலம் எண்பது சதவீதம் ஆற்றல் வெளியேறுகிறது ஆகையால் தியானம் செய்யும் நேரத்தில் கண்களை மூடிக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று அதேபோல் பத்து சதவிகிதம் கைகளிலிருந்தும் இன்னும் பத்து சதவிகிதம் கால்களிலிருந்தும் ஆற்றல் வெளியேறுகிறது தியானம் செய்யும் நேரத்தில் சுகமாக உட்கார வேண்டும் இதையே சமஸ்கிருதத்தில் சுகாசனம் என்று சொல்வார்கள் தியானம் செய்யும் போது கடினமான ஆசனங்கள் தேவையில்லை எவ்வளவு எளிதாக நமது மூச்சுக்காற்று நடைபெறுகிறதோ அதேபோல் எளிதாக நமது ஆசனம் இருக்க வேண்டும் மூச்சை கவனிப்பது எவ்வளவு எளிதான விஷயமோ அதேபோல் இந்த செயல்முறையும் எளிதான விஷயம் எதையும் உச்சரிக்க கூடாது இயல்பற்ற சுவாசமும் இருக்கக்கூடாது எதையும் யூகித்து கொள்ளக்கூடாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உள் செல்லும் வெளி செல்லும் மூச்சுக்காற்றை கவனிப்பது மட்டுமே தியானத்தில் எண்ணங்கள் தோன்றுவது இயல்பான விஷயம் அவற்றுடன் போராட வேண்டிய அவசியமில்லை எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை விட்டுவிட்டால் போதும் தியானத்தை பயிற்சி செய்ய செய்ய எண்ணங்கள் குறைவதை நீங்கள் கவனிக்கலாம் ஒரு எண்ணத்திற்கும் மற்றொரு எண்ணத்துக்கும் இடையில் இருக்கும் இடைவெளி நேரம் அதிகமாகும் படிப்படியாக எண்ணங்களற்ற நிலை உருவாகும் தியானம் என்பது ஆலோசிக்கும் முறையை பற்றியது உங்களுக்கு சாக்கு போக்குகள் சொல்லும் பழக்கம் இருந்தால் அது எப்போதும் நடக்காது உங்களுக்குள் தெளிவு இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது சரியாக இருக்கும் ஒரு நாளில் எவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா உங்களது வயது எவ்வளவோ அதை நிமிடங்களாக்கி குறைந்தது அவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு எழுவது வயது என்றால் ஒரு நாளைக்கு எழுபது நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் அதேபோல் உங்களுக்கு முப்பத்தைந்து வயது என்றால் முப்பத்தைந்து நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் உங்களுக்கு பதினைந்து வயது என்றால் பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் தியானம் செய்ய ஆரம்பியுங்கள் வயதையோ நேரத்தையோ காட்டி இதை தள்ளி வைக்க தேவையில்லை தியானம் செய்வதற்கு இதுவே சரியான சமயம் ஏதோ ஒரு நேரம் என்று எண்ணாமல் இதோ இந்த நொடியே தியானத்துக்கு சரியானது இந்த பூமியை முன்னேற்றம் நிறைந்த பிரதேசமாக மாற்றுவதற்கு அனைவரும் தியானம் செய்வோம்